நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே கீர்த்திட்ட ஹேர் ஸ்மூதனிங் பண்ணலாம் கீர்த்தின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கே இது பண்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பத்தத்துக்கு கீர்த்தி வேற ஹேர்லஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ண மாட்டா, அதெல்லாம் காஸ்ட் அதிகமா இருக்கும், நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எதையாச்சும் சொல்லி மண்டி கழுவிடும். நான் வேற அடிக்கடி ஹேர் ஸ்மூதனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். எல்லாரும் காமனா சொன்ன விஷயம் என்னன்னா, ஸ்மூதனிங் ப்ரொசீஜர் ப்ராப்பரா பண்ற ஒரு சலூனா பார்த்து போனோம்னா ஹேர்லஸ் ஆகாம லாங் ஸ்டே ஆகும். சரி, எவ்வளவு நாளைக்கு இப்படியே மயந்துட்டு இருக்கிறது, செஞ்சு பார்த்தா தானே என்னன்னு தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்லருக்கே போனோம். என்னோட ஹேர் ஸ்மூதனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எனக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயிலா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நாங்க போன சலூன்ல ஸ்மூதனிங் எவ்வளவு சார்ஜஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மூதனிங் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க.